கேள்வி பதில் செஷன்ல மூன்றாவது கேள்வியாக ஜானகிராமன் செல்வராஜ் அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க. ஆசம் மேம், கேன் யூ எக்ஸ்பிளைன் அபௌட் முக்தி அண்ட் என்லைட்மென்ட், டு போத் ஆர் சேம், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் போத் கான்செப்ட், தேங்க்யூ சோ மச் அப்படின்னு போட்டிருக்காங்க. முக்தி அப்படிங்கிறது வந்து இறந்ததுக்கு அப்புறம் நம்முடைய உயிரினுடைய நிலைப்பாடு. என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது வாழும் போதே நம்முடைய உயிரினுடைய நிலைப்பாடு, அதாவது ஞானம் அடைந்த தன்மை. சரி, இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் உடனே முக்தியா, முக்தி கிடைச்சிடுமா அப்படின்னா இல்ல. இறந்து போற டைம்ல வந்து நம்முடைய கருமையத்துல எந்த அளவுக்கு ஆசைகள், இதான் மகரிஷி வந்து சொல்லுவாங்க, நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம் அப்படின்னு. எந்த அளவுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கோ, எந்த அளவுக்கு தெளிவு பெற்று இருக்கோ, அதனுடைய இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ, அதை பொறுத்து அந்த உயிர்கள் வந்து என்ன ஆகுது, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஒரு நாலு ஸ்டேஜை வந்து கடந்துதான் கடைசி நிலையாகி இந்த முக்தி நிலைக்கு எய்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன நாலு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் ஸ்டேஜ் வந்து சாலோக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. உச்சந்தலையில இருந்து 12 அங்குலம் உயரத்துல இறந்து போயிடுறோம், உடலை விட்டு உயிர் பிரியுது. அந்த உயிருக்கு வந்து போதிய அளவு ஆசைகள் நிறைவு பெறாமல் இருக்கிறதுனால அதோடைய ஏக்கமும் தாக்கமும் உடனே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போக முடியல. அதனால என்ன பண்ணுது, அந்த 12 அங்குலம் இடைவெளியிலேயே வந்து என்ன பண்ணுது, உயிரானது சுற்றி கொண்டே இருக்கு தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு. அடுத்த ஸ்டேஜ் சாமீபியம் அப்படின்னு சொல்றது, அது வந்து சூரியகலம். சூரியகலம் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து அதிகம் ஜாஸ்தி, அப்ப அதனுடைய இன்டென்சிட்டி, நம்முடைய ஆசைகளினுடைய இன்டென்சிட்டி கொஞ்சம் குறைவா இருக்கிறது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன அப்படின்னா சாரூபியம் அப்படின்னு சொல்றாங்க. சாரூபியம் அப்படின்னா அந்த பேரியக்க மண்டலம் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அகன்றும் விரிந்தும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப இன்னும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும் பொழுது நம்முடைய ஆசைகளின் இன்டென்சிட்டி வந்து அதனுடைய திணிவனுடைய சக்தி வந்து குறைபாடா இருக்கும் பொழுது என்ன ஆகுது, அது நம்மளை விட்டு விலகி 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 உலகத்தை விட்டு விலகி தூரமா போகுது. கடைசி நிலையாக இருக்கக்கூடிய நாலாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாயுக்தியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேரியக்க மண்டலத்தையும் கடந்து அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்கு இல்லையா, சுத்தவெளின்னு நம்ம சொல்றோம், அதான் இறைத்தன்மை அப்படின்னு சொல்றோம். அந்த நிலையோடு நம்முடைய உயிர் போய் இணைந்து கொள்வதுதான் முக்தி அப்படின்னு சொல்றோம். சரியா, அப்ப அதனாலதான் நம்ம வாழக்கூடிய காலத்துல எந்த ஒரு ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றிடணும், அல்லது வந்து முறையற்ற ஆசைக்கு நாம வந்து முன்னுரிமை கொடுக்க கூடாது. அதனாலதான் மகரிஷி வந்து ஆசை சீரமைத்தலுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை பயிற்சி முறையா கொடுத்திருக்காங்க. இப்ப இறக்கும் பொழுது நம்முடைய கர்மயம் பிளாங்கா இருந்துச்சு, நிறைவா இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா முக்தி. அப்படி இல்லைன்னா அந்த நாலு ஸ்டேஜையும் கடந்து கடைசியில இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு முக்தி. அடுத்ததாக என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வாழும் காலத்திலேயே நம்முடைய உடலையும் மனதையும் உயிரையும் அறிவையும் பிரபஞ்சத்தோடு இணைப்பு பெற்று இயற்கைக்கு முரண்படாமல் இயற்கையோடு இசைந்து வாழ்தல். அப்படி வாழும் பொழுது அகம் பிரம்மாஸ்மி, நான் ஏகன், நான் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எய்த முடியும். நான் யார் அப்படின்ற தன்னிலை விளக்கம் பெற்று அதே நிலைப்பாட்டோட வாழ்நாள் முழுக்க வாழக்கூடிய ஒரு தன்மை தான் என்லைட்மெண்ட். ரெண்டும் வேற வேறையா இருந்தாலும் ஒரு சின்ன மாற்றம் தான். இறந்து போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய உயிரின் நிலை முக்தி, வாழக்கூடிய நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, ஞானம் அடைந்த ஒரு நிலைப்பாடு என்லைட்மெண்ட். அப்போ இந்த ஞானத்தை பெறுவதற்கு தான் நமக்கு தியானம் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கு. இப்ப இது போல ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். எனக்கு தெரிந்த வகையில், நான் அனுபவப்பட்ட வகையில உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.